அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு அறிவிப்புன்னு தான் சொல்லலாம். ஆக்சுவலி 2200 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டிலேருந்து. இது வந்து யார் வேணால் அப்ளை பண்ணலாம், இது வந்து ப்ராப்ளம் இல்லை. என்ன படிச்சிருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து அங்கே ஜாப் இருக்குது. 2000 வேகன்சிஸ் அப்படிங்கும்போது அது எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து கவர் ஆகிட்ருக்கு. அதாவது லாங்குவேஜ்லேருந்து பயாலஜி, கம்ப்யூட்டர் எல்லாமே வந்து கவர் ஆகுது, இன்க்ளூடிங் ஃபிசிக்கல் எஜுகேஷன். எல்லாருக்குமே வந்து அந்த ஜாப் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். நம்ம அப்கமிங்கில் நிறைய வீடியோஸ் கொடுக்குறோம், நிறைய ஜாப்ஸ் பற்றி வரும். ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகுது இல்லையா. ஸோ கண்டிப்பாக ஒரு டைம் ஃபுல் வீடியோ பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி இதில் வந்து இப்போது கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும். ஆக்சுவலாக இது ஒரு 40 பேஜுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனே கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து அவ்வளோவுமே வந்து படித்து பார்க்கணுன்ட்டு இல்லை, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை மட்டும் இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் உடனே அப்ளை பண்ணிடுங்க. இதோட ஸ்டார்டிங் இன்றைக்கி தான், ஐ மீன் இப்போ 2-3 டேஸில் தான் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து இப்போ போட முடியாது, 16th தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்ளிகேஷன் கமெண்ட்ஸ்மெண்ட் வந்துட்டு. ஸோ 16th ஜஸ்ட் 2-3 டேஸில் வருது இல்லையா. ஸோ அப்போருந்து ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 17 வரைக்கும் இருக்குது. அண்ட் எக்ஸாம்ஸ் அப்படின்னு பார்த்தா இது வந்து ஒரு எக்ஸாம் மட்டும் இருக்குது, அதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான். அந்த எக்ஸாம் வந்து 150 மார்க்ஸுக்கு தான் வந்துட்டு இருக்குது. அதில் 110 மார்க்குக்கு வந்து நீங்கள் என்ன சப்ஜெக்டில் வந்து ஸ்பெஷலைசேஷனோ அந்த தான் வந்து கேட்க போகிறாங்க. இப்போ வந்து நீங்கள் ஜுவாலஜி படிச்சிருக்கீங்க, இல்லைனா எம்எஸ்சி பயாலஜி அந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ, இல்லை எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ன படிச்சிருக்கீங்களோ அதில் இருந்து தான் வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்க போகிறாங்க. அண்ட் நீங்கள் வந்து தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், ஏன்னா நீங்கள் வந்து டீச்சராக ஒர்க் பண்ண போகிறது வந்து தமிழ்நாட்டில் தான். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல ஜாப்ஸ் அப்படின்னா, கொஞ்சம் டீசெண்டான ஒரு கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படின்னு இந்த மாதிரி லைனில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் கம்மி. ஆட் டு தட் நீங்கள் வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஜாப்ஸ் தான் நம்ம சேனலில் நம்ம சொல்லிட்டுருக்கோம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் பற்றின ஒரு சேனல் தான். அதில் வந்து உங்களுக்கு தேவைப்படுறது எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து இதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த எக்ஸாம் சொல்லியிருந்தேன் இல்லையா, 150 மார்க்ஸ்க்கு. அந்த எக்ஸாம் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 13th, 14th, and 15th சொல்லியிருக்காங்க. இதில் 1 டே தான் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அண்ட் இதில் என்னென்ன சப்ஜெக்டில் எவ்வளோ எவ்வளோ பேர் வாண்டட் அப்படிங்கிறது கூட அவங்க டீட்டெயிலாக ஒரு பெரிய பேஜில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நிறைய வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கேட்டகரி வைஸ் இப்போ வந்து எம்பிசி டிஎன்சினா அதிலேயே வந்து கேட்டகரி 1, 2, 3, 4 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்படி வந்து ஒன்றுமே தனித்தனி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க அவங்க. ஸோ டோட்டலாக அதெல்லாம் பார்க்கும்போது 2207 வேகன்சிஸ் வந்து அவங்க வர மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அண்ட் இதோட சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் ரொம்ப முக்கியம். ஸ்டார்டிங் வந்து 36,000 அந்த ரேஞ்சில் இருந்து, அதாவது 40,000 ஆரம்பித்து 1,20,000 வரைக்கும் வந்து இருக்குது. உங்களோட லெவலை பொறுத்து அது மாறும், எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து, இல்லை ஃப்ரெஷர்னால் அதை பொறுத்து. ஸோ அது அந்த மாதிரி மாறும். நீங்கள் வந்து என்ன படிச்சிருந்தீங்கனாலும் என்ன சப்ஜெக்ட்டு ஸ்பெஷலைசேஷனாக இருந்தாலும் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்துமே வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வேலை எங்கே இருக்குன்னா நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ, நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரில் தான் உங்களுக்கு வேலை கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்கள் நியர்பை ஸ்கூல்ஸில் அப்படி தான். ஸோ உங்கள் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுற மாதிரி நீங்கள் வெளியே போய் கஷ்டப்படணும், வெளியே ஹாஸ்டலில் போய் தங்கணும் அப்படிலாம் இல்லாமல். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இந்த மாதிரி இப்போ சப்ஜெக்ட் வந்து ஸ்பெஷலைசேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ்னா இவ்வளோ பேர் அப்படிங்கிற மாதிரி நிறைய இதுவே வந்து 40 பேஜஸ்க்கு வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் முக்கியமானதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் இந்த லிங்க் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கங்க என்னென்னு சொல்லிட்டு. இப்போ கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா இதில் வந்து எவ்வளோ வேகன்சிஸ், இதில் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேட்டகரி வைஸ் இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி படிச்சிருக்கிறவங்களுக்கு என்னென்ன படித்தவங்களுக்கு எவ்வளோ இந்த வேகன்சிஸ் அதுவும் சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயங்கள் வேறு என்ன இருக்குது அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். அண்ட் ரிசர்வேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து 30% வந்து ஃபீமேலுக்காக ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து உமன்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. அண்ட் அதே மாதிரி 69% வந்து கம்யூனல் ரிசர்வேஷன் அந்த மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் டிசபிலிட்டி இருக்கவங்களுக்கு தனியாக ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. தமிழ் மீடியமில் படிச்சிருந்தீங்கன்னா இன்னுமே வந்து உங்களுக்கு தனி ரிசர்வேஷன் இருக்குது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். இந்த மாதிரி ரிசர்வேஷன்ஸ் அதுவும் பார்த்துக்கணும். குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் என்ன சப்ஜெக்ட் படிச்சிருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து அந்த ஜாப்ஸ் வந்து இருக்குது. ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஒரு குவாலிஃபிகேஷன் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. ஆனால் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு மட்டும் எந்த கோட்டாவும் இல்லை இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும். அதை வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. நீங்கள் முக்கியமாக என்ன பண்ணிருக்கீங்கன்னா 10+2+3+ அந்த மாதிரி, அதாவது நம்ம 10th, 12th ஒரு டிகிரி, போஸ்ட் கிராஜுவேஷன் இந்த மாதிரி நம்ம படிச்சிருக்கணுங்கிறது தான் வந்து இதில் மெயின். அண்ட் நீங்கள் அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் அவங்க கேட்டிருக்க குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. முக்கியமாக வந்து அவங்க சொல்லிட்டாங்க நம்ம ஒர்க் பண்ணுற ஸ்டேட், அதாவது இப்போ தமிழ்நாடுனா நீங்கள் வந்து கண்டிப்பாக தமிழ் வந்து நல்ல
நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத அது தமிழில் உங்களுக்கு அந்த நாலேஜ் இருந்தால் தான் நீங்கள் தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ண முடியும் இல்லையா. அதை வந்து ஏன்னா நம்ம லோக்கலில் தான் ஒர்க் பண்ண போகிறோம், ஸோ லோக்கல் லாங்குவேஜ் கண்டிப்பாக அவசியம். அந்த மாதிரி இது எல்லாமே அவங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டாங்க. நீங்கள் பொறுமையாக இது எல்லாத்தையுமே படித்து பாருங்கள். படித்து பார்த்து உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இவ்வளோ பேர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தான். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இது தெரியலை வேற, இங்கே சொல்லியிருக்கிறதே வந்துட்டு படித்து முடித்தவங்க நிறைய பேர் எப்படி அடுத்து எப்படி மூவ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க இல்லையா. அவங்களுக்காக தான் முக்கியமாக சொன்னது. சரி எல்லாம் பிஎட் முடிச்சுட்டே கூட ஜாப் இப்போ கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது அவ்வளோ பெரிய எப்படி சொல்கிறது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. அந்த காலம் மாதிரி இந்த காலம் கிடையாது. ஸோ அவங்க எப்படி மூவ் பண்ணுறது எப்படி முன்னாடி வரதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்குலாம் ஈஸியாக ஜாப் கிடைச்சிடும் இதில் அப்ளை பண்ணாங்க. அந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 500 rupees பொதுவாக எல்லாருக்கும். அந்த எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இவன் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் இவங்களுக்கு வந்து 250 rupees சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் தானே. இது எல்லாமே வந்து ஆன்லைனில் தான், நீங்கள் வந்து எதுவும் ஐ மீன் அப்ளை அனுப்பலாம் வேண்டியதில்லை, எல்லாமே ஆன்லைன்லேயே அப்லோட் பண்ணிங்கன்னா போதும். அண்ட் இதோட இந்த நான் சொன்ன மாதிரி எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. மெயின் சப்ஜெக்ட்லேருந்து 110 questions வரும்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அது வந்து சொல்லியிருக்காங்க. ஜெனரல் நாலேஜ் அதாவது பேப்பர்லாம் படிச்சிங்கன்னா அதுலேருந்து ஒரு 10 questions வரும். அண்ட் எஜுகேஷன் மெத்தாலஜி அப்படின்னா நீங்கள் இப்போ டீச்சராக தானே ஒர்க் பண்ண போகிறீங்க, ஸோ டீச்சிங்லேருந்து உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க, அந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேட்பாங்க. இது வந்து பொதுவாகவே உங்களுக்கு நீங்கள் டீச்சிங் லைனில் என்ன சப்ஜெக்ட் படிச்சிங்கனாலும் இது வந்து கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் இந்த க்வெஷ்சன்ஸ் இருக்கும். இல்லை டீச்சிங் லைனில் என்ன நீங்கள் ஒரு கன்சல்டன்சி எஜுகேஷன் கன்சல்டன்சி போகிறீங்கனாலும் இந்த எஜுகேஷன் மெத்தாலஜி பற்றிலாம் கேட்பாங்க. இது வந்து ஒரு நார்மலான ஒன்று தான். ஸோ அதில் பயப்படுற மாதிரி எதுவும் இருக்காது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எப்படி நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்க, எப்படி இப்படி இருக்க ஸ்டூடெண்ட்டை எப்படி மேலே கொண்டு போயிருவீங்க, அந்த மாதிரியான க்வெஷ்சன்ஸ் தான். இது வந்து நீங்கள் எப்படி கிளியர் பண்ணிடுவீங்க. ஸோ உங்கள் மெயின் சப்ஜெக்ட் மட்டும் நல்லா ஒரு தடவை பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். 110 marks அது வரும். அண்ட் எலிஜிபிலிட்டி மார்க் வரைக்கும் எல்லாமே அவங்க சொல்லிட்டாங்க. லாங்குவேஜ்லேருந்து எப்படி எவ்வளோ ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்னது அண்ட் என்ன சப்ஜெக்ட் இது எல்லாமே, அதாவது இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது நீங்கள் இப்போ தமிழ்னா தமிழில் இருந்தானே கேட்பாங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் பயோ கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருக்க சப்ஜெக்ட்னா இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்லேருந்து கேட்பாங்க. அண்ட் இது வந்துட்டு பொதுவான ஒன்று, இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு டைம் படிச்சுக்கணும், உங்களுக்கு வந்து டவுட் வராமல் இருக்கும். அண்ட் இதில் மார்க்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நார்மலைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி தான். அது எந்த மாதிரி அப்படிங்கிறதையும் அவங்க வந்து ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். அந்த செலெக்ஷன் ப்ரொசீஜர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் இருக்கும், அது பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தென் ஜாப் தான், அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது, ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும்தான். அதை மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கனாலே போதும். அண்டு இது வந்து உண்மையிலே ஒரு நல்ல விஷயம், இதை வந்து மிஸ் பண்ண வேணாம். யாருக்கா தெரிலன்னா கூட நீங்கள் வந்து சொல்லுங்கள். இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் என்னெல்லாம் வேணும், ஒரு ஒரு ஜாபுக்கும் ஒரு சர்டிஃபிகேட்ஸ் கேட்டிருப்பாங்க, அதில் முக்கியமான சர்டிஃபிகேட்ஸ் எதெல்லாம் அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வேணும், நம்ம ஓபிசியாக இருந்தாலும் எஸ்சி எஸ்டியாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே அது வேணும். அது உங்களுக்கு தெரியும், எந்த எக்ஸாம் எழுதினாலும் இல்லை என்ன கவர்மெண்ட் ஜாப் போனாலும் அது கண்டிப்பாக வேணும். அந்த தமிழ் மீடியமில் படிச்சிருந்தா அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிசர்வேஷன் 20% சொல்லியிருந்தோம் இல்லையா, அது வந்து கிடைக்கும். அதுவும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும், உங்களோட சிக்னேச்சர் அண்ட் யாஸ் யூஷுவல் நம்ம கவர்மெண்ட் ஜாப் என்னெல்லாம் பண்ணுவோம் அதே தான், மெயில் ஐடி மொபைல் நம்பர் இந்த மாதிரி உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைமில் நீங்கள் கொண்டு போக வேண்டியது எல்லாமே அதோட ஒரு செட்டு வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடுவீங்க இங்கேயே, அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் அவங்க வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, உண்மையிலே ஒரு நல்ல விஷயமாக தான் படுது. முன்னாடிலாம் தமிழ் மீடியமில் படித்தவங்க வந்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவாங்க, இப்போ அப்படிலாம் எதுவுமே இல்லை. அவங்களுக்குன்னு தனியாக ரிசர்வேஷன் கொடுக்கறது வந்து உண்மையிலே நாளைக்கு ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. இல்லை நீங்கள் வந்து அதில் அவங்க கேட்டிருக்க அந்த குவாலிஃபிகேஷன் எதாவது மிஸ் ஆகுது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க, அவங்களுக்கு நிச்சயமாக சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க கண்டிப்பாக. இதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டதுலேயே இப்போ தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த டீச்சிங்க்கு வந்துட்டு ஓப்பனிங் ரொம்ப ரேராக தான் சொல்லிகிட்ருக்காங்க. இது சொல்லும் போதே நம்ம யூஸ் பண்ணிக்கிறது நல்லது தானே. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மேலும் நிறைய வீடியோஸ் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுறோம். உங்கள் சப்ஜெக்ட் இன்னும் அப்லோட் பண்ணலை அப்படின்னு நினச்சிங்க தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக சீக்கிரம் அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறதையும் விட்டுறாதீங்க, கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. நம்ம ட்ரீம் எதுவோ அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டே தான் இருக்கணும். பட் போகிற வழியில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஜாப் எடுத்துகிட்டு நம்ம கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷன்லேருந்து படித்தா இன்னும் நல்லது தானே. தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வரையும். நமக்குன்னு ஒரு ஜாப் இருந்துச்சுன்னா ஜாப்ல இருந்துட்டு படிக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூபிஎஸ்சி பண்ணுறவங்களுக்குன்னு மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் ஒரு கம்ஃபர்டபுளான ஜாப் இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு ஜாப் இருக்குனாலே அது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.